ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு சட்னி செய்யலாங்க. அதாவது மூன்று இலைகளை வச்சு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அது என்னென்ன இலைன்னு பாருங்கள். ஒன்று வந்து கொத்தமல்லி, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை இலை, இன்னொன்று புதினா இலைங்க. மூணுமே வச்சு நான் செஞ்சு காமிக்க போகிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மூணுமே மருத்துவ குணம் கொண்ட ஒரு இலைன்னே சொல்லலாம். இந்த இலையில் என்னங்க மருத்துவ குணம் இருக்குதுன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, கம்பல்சரி நல்ல ஒரு மருத்துவ குணம் கொண்ட ஒரு இலைன்னே சொல்லலாம். ஃபஸ்ட்டு கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா ஹை லெவல் ஆஃப் கரோட்டின் இருக்குங்க. அதாவது சின்ன வயசுலேயே தலைமுடி நிறைக்கக்கூடிய ஒரு குழந்தைங்களாக இருக்கட்டும், இல்லைனா டீனேஜ் பசங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் முடி வந்து நிறைச்சிருது. அவங்கள வந்து நம்ம கருவேப்பிலை உருண்டை வந்து பிடிச்சி சாப்பிடும்போது சாப்பிட மாட்டாங்க, இல்லைனா நம்ம சமையல் செய்யும்போது தனியாக எடுத்து வச்சுருவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி செஞ்சு கொடுக்கலாம். அதாவது சட்னி அரிசி கொடுக்கலாம், அது ஒரு பெனிஃபிட்டுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரத்த நாளங்களில் உள்ள அடைப்பை வந்து சரி பண்ணுதுன்னே சொல்லலாம். ப்ளஸ் ரத்தத்தை வந்து சுத்திகரிக்குதுன்னே சொல்லலாம் இந்த கொத்தமல்லி இலை. இந்த கொத்தமல்லி இலை வந்து பார்த்திங்கன்னா மனமாகவும் இருக்கும், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வாசனையாகவும் இருக்கும், ப்ளஸ் வந்து மருத்துவ குணமாகவும் இருக்குன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா புதினா இல்லைங்க. புதினா வந்து சொல்லவே தேவையில்லைங்க. அதாவது ஒரு அசிடிட் அதாவது நெஞ்செரிச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி செய்யக்கூடியது ஒரு எதுன்னு பார்த்திங்கன்னா ஜீரண கோளாறையும் சரி பண்ணுதுன்னே சொல்லலாம் இந்த புதினா இலை. இந்த மாதிரி நார்மலாக இருக்கக்கூடிய பிரச்சனையும் மட்டும் இல்லைங்க, ஹை லெவலில் இருக்க பிரச்சனையும் நம்ம சரி பண்ணதே சொல்லலாம் இந்த இலைகள். இப்போ வந்து நம்ம சட்னி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க, எண்ணெய் நல்லா சூடு எடுத்துங்க. இப்போ வேர்க்கடலை ஒரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க. ப்ளஸ் வந்து உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, சிறுபருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு இருந்தாலும் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா பொன்னிமா வறுத்து வறுத்துங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 3 மிளகாய் வந்து நீட் நீட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லைனா மேலே தெரிக்கும். நெக்ஸ்ட்டு வரமிளகாய் வந்து ஒரு 4 சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க, பெரிய வெங்காயம் ஒரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வந்து 1 டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. இந்த ஸ்டேஜில் தக்காளி 2 பழுத்து பழமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க. பூண்டு வந்து ஒரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க. பூண்டு வந்து கம்பல்சரி சேர்த்துணுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வயிற்று பகுதியில் இருக்க தொப்பையும் பெலிஃபேட்டையும் குறைக்க உதவுதுன்னே சொல்லலாம். நமக்கு மறைமுகமாகவே நம்ம உணவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது எதுன்னு பார்த்திங்கன்னா அந்த பூண்டு தாங்க. கொலஸ்ட்ராலை வந்து சரி பண்ணுதுன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு தக்காளி வந்து நல்லா வதங்கி வரட்டுங்க. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே தலையை வந்து கிள்ளி எடுத்து வச்சுருக்கோம், அதாவது இலைகளை. அதை வந்து நம்ம நல்லா அழைச்சிட்டு இந்த மண் இல்லாமல் நம்ம எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா என்ன பண்ணுறோம்னு பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா அந்த தலை இலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரணுங்க. வதங்கி சுருண்டு வரணும், அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக வரும்னு சொல்கிறோம் சட்னிக்கு. ஒன்று மாதிரியே நம்ம அரைச்சிங்கன்னா வதக்கி அரைச்சிங்கன்னா அந்த டேஸ்ட் வராது, பச்சை ஸ்மெல் வரும். அதனால் நம்ம எண்ணெயிலே நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம பார்த்துக்கணுங்க. ஒரே கலரில் 2 மாங்காய் அப்படின்னு சொல்லுவோம், பட் நம்ம ஒரே கலரில் 2 மாங்காய் இல்லைங்க, 3 மாங்காய் அடிக்க போகிறோம். குழந்தைங்க வந்து ஒவ்வொரு இலையாக எடுத்து வச்சு சைடில் எடுத்து வச்சுருவாங்க சாப்பிடும்போது, சமையலில் சேர்த்து செய்யும்போது. பட் இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுக்கும்போது அவங்க ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க, ஆரோக்கியமாகவும் இருக்கும், உடல் சீராகவுமே இருக்குங்க. அதனால் நம்ம இந்த மாதிரி நம்ம பெஸ்ட்டாக ஆப்ஷனாக கிளிக் பண்ணி நம்ம சட்னி இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இது வந்து காம்பினேஷன் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா சப்பாத்தி, களி, ப்ளஸ் வந்து ரைஸு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பூரி, இந்த மாதிரி ஐட்டத்துக்கு வந்து வேறு லெவல் இருக்குங்க. இந்த மாதிரி ஆரோக்கியமான சட்னியை வந்து நம்ம மீண்டும் மீண்டும் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து அந்த தலைமுடி பிரச்சனையும் இருக்காது, ப்ளஸ் ஜீரண கோளாறும் இருக்காது, ப்ளஸ் தொப்பையும் இருக்காது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய அந்த ரத்தப்பகுதி வந்து கரெக்டாக ரத்த ஓட்டத்தை வந்து சுத்திகரிக்கும்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு சட்னியாகவே அமையுதுன்னு சொல்லலாம். இன்னும் நான் உங்களுக்கு வந்து நிறைய சட்னி ரெசிபிஸ் எல்லாம் போடலான்னு இருக்கேன். அதாவது பிரண்டை, இந்த தூதுவளை கிடைச்சா கண்டிப்பாக தூதுவளை சட்னி நான் செஞ்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி ரெசிபிஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இது நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. இது வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றி நம்ம ஆற விட்டு வச்சுக்கலாம். ஆற விட்டுட்டு நம்ம மிக்சியில் போட்டு நம்ம நெய்ஸை அரைச்சி நான் உங்களுக்கு வந்து தாளிப்பு வந்து சேர்த்து செஞ்சு காமிக்கிறேன். நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றி நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. சட்னி வந்து இந்த அளவுக்கு அரைச்சி பதமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி அளவு வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது தலைகள் இலைகள் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேனில் வந்து எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடிட்டுங்க. கடுகு சேர்த்துக்கோங்க, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க,
சீரகம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து மிக்சிங் கழுகு சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பொறிய விட்டுட்டு அப்படியே டக்குன்னு எடுத்து நம்ம சட்னியில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வாசனை வரும் பாருங்க, வேறு லெவல் இருக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தாளிப்பு வந்து ரெடி பண்ணி வச்சுங்க. நம்ம சுட சுட நம்ம சாதம், சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எதுக்குனாலும் சாப்பிட்டுக்கலாங்க. அந்தளவுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு சட்னி வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம என்ன தான் பார்த்து பார்த்து செஞ்சாலும் நம்ம சமையலில் நம்மளுடைய ஆரோக்கியம் வந்து இருக்கா இல்லையான்றதை நம்ம வந்து எப்போவுமே மனசில் வச்சுக்கணுங்க. அந்தளவுக்கு நம்ம வந்து கரெக்டான ஒரு கான்ஃபிடென்ட் லெவல்லே நம்ம போயிட்டே இருக்கணும். நம்மளுடைய ஆரோக்கியமான சமையலை நம்ம ஃபேமிலிக்கு கொடுக்கலான்றத ஒரு நம்பிக்கையோடு வச்சுக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உடனுக்குடன் வரும். மீண்டும் நாளை சூப்பரான டிஷ்ஷுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஐஸ்வர்யா. டேக் கேர், பாய்.